அனைவருக்கும் வணக்கம் இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இரண்டாம் தந்திரத்தில் கர்ப்பகிரியை அதாவது கரு உற்பத்தி பற்றி சில பாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி ஓரு பாடல்களில் ரொம்ப நுட்பமான செய்திகளை எல்லாம் திருமூலர் சொல்லியிருக்கிறார் பலவற்றை நம்மளே வெளிப்படையாக புது வழியில் பேச முடியாகிவிட்டாலும் நாம் திருமந்திரத்தை பற்றி சிந்திப்பதால் அந்த பாட்டு என்ன கருத்தை சொல்கிறது என்பதை மட்டும் நான் பதிவு செய்து கொண்டு வருகிறேன் அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் பத்து பத்து பாடல்களாக திரண்ட கருத்தை சொல்லி கொண்டு வருகிறேன் இதுவரை நாம் பார்த்தெல்லாம் ஒரு ஒரு பாடலை தான் சொல்லி கொண்டு வந்தேன் இப்போ இந்த அதிகாரத்துக்கு மட்டும் கரு உற்பத்தி அதிகாரத்துக்கு மட்டும் பத்து பத்து பாடல் ஏழு பாடல் என்று தொகுத்து சொல்லி கொண்டு வருகிறேன் இப்போ இதுவரைக்கும் நாம் பார்த்ததில்லை வினைக்கேற்ப குழந்தை பிறக்கிறது பத்து மாதத்தில் பிறக்கிறது ஒன்பது ஓட்டையோட பிறக்கிறது குணநலத்தோடு ராஜசம் தாமசம் சத்துவம் என்ற குணனத்தோடு எப்படியெல்லாம் பிறக்கிறது என்பதை பற்றையெல்லாம் பார்த்தோம் இது சில விஷயங்கள் நமக்கு வேப்பக்குரியதாக கூட இருக்கிறது இன்றைக்கு நானூற்று எழுபதாவது பாடல் உச்சந்தலையில் எப்படி அந்த உயிரை வைத்தது எங்கே இருக்குது உயிர் எல்லாத்தையும் கட்டினார்ல ஒருத்தர் அவர் தான் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பார்ல அந்த ரகசியத்தை சொல்கிறார் உடன் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் இந்த தாயின் கற்பத்தில் உடலை கட்டினார் இல்லையா உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த ஒன்பது வாயுதலும் வைத்து ஒன்பது வாசல் வச்சுருக்கிறார் இதில் என்ன பெரிய வடிக்கணும் ஒன்பது வாசலும் தானாக திறக்கும் தானாக மூடும் ஆட்டோமேட்டிக்காக திறந்து மூடுற மாதிரி ஒன்பது ஓட்டையும் வச்சுருக்கிறார் இதெல்லாம் நீங்களே அவங்கவுங்க அனுபவத்தில் பார்த்துக்கணும் தானாக திறக்கும் தானாக மூடிக்கும் வேணும்னா திறக்கும் வெளியே தள்ளும் மூடிக்கும் சில ஓட்டைகளை உள்ளே தான் கொண்டு போக முடியும் வெளியே வராது சில ஓட்டைகளும் வெளியே தான் தர உள்ளே போக முடியாது இப்படி ரொம்ப அற்புதமாக ஒரு மாதிரி அருமையான டிசைன் அருமையான ஒரு வடிவமைப்பில் இந்த உடம்பு கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஒன்பது வாசல் அப்படி வைத்திருக்கிறார் திடம் வைத்த தாமரை சென்னியும் அங்கே அங்கேனா நெருப்பு இது எல்லாத்தையும் வச்சுட்டு மேலே அந்த சகசிரத்தலத்தில் ஆயிரம் தாமரை வைத்து ஏழாவது ஆதாரமாக சகசிரத்தலம் வைத்து அங்கே நெருப்பு வைத்திருக்கிறார் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் கடை வைத்த ஈசனை கைகள்தேனை இப்படி எல்லாவற்றையும் வைத்த அந்த ஈசனோடு நான் கை கலந்தேனா அவரோடு இணைவதற்கு முயற்சி செய்து இந்த சிவரு மாவட்டம் நான் இணைந்து கொண்டேன் என்று சொல்கிறார் இறைவனோட இரண்டர கலத்தல் என்பது தான் இந்த பாட்டினுடைய முக்கியமான அடிப்படையான செய்தி உடலை மாயை நின்றும் தோற்றுவித்தவனும் உடம்பினுள் உயிரை அமைத்தவனும் மூடுதலும் திறத்தலும் உடைய ஒன்பது வாயில்களை வைத்து ஐம்புலன்களையும் அதை அடைப்பதற்குரிய கதவியும் வைத்து இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே சில சில ஆயிரம் இதழுடைய அந்த சகசர தலம் என்கிற அந்த நிலத்தில் வச்சு சுழிமணி நாடியை கொண்டு அதில் இணைத்து அங்கே இருக்கிற சிவபெருமானுடைய இருப்பை தெரிந்து நான் இணைந்து கொண்டேன் அப்படிங்கிற பல செய்திகளை கண்டன்ஸ்ட் பண்ணி சொன்ன மாதிரி இந்த பாட்டில் இருக்குது இதில் என்ன பிரச்சனைன்னால் இது வெளியே இப்படியாக சொல்ல முடியாது சார் ஒன்பது ஓட்டை தானாக திறந்து முன்னால் அவங்கவுங்க தான் அனுபவத்தில் பார்க்கணும் இது இன்றைக்கி ரொம்ப வியப்பு சார் சில ஓட்டைகள் உள்ளே தான் கொண்டு போக முடியும் வெளியே வராது ஆனால் நாசி உள்ளையும் போகும் வெளியேயும் வரும் வாய் நூறு உள்ளே தான் தரணும் அது விதிவிளக்காக எங்கேயா வாமிட் பண்ணால் தான் வெளியே வரும் இல்லைன்னா வெளியே வர பழக்கம் இல்லை கீழே இருக்கிற ரெண்டு ஓட்டைகள் வெளியே தான் தள்ளுமே தவிர உள்ளே ஏற்றுக்கொள்ளாது வேர்வை நால வெளியே தள்ளும் இப்படி பல நுட்பங்களோடு இருக்குது அப்புறம் ஐம்புல கதவு அடைப்பதும் காட்டி விநாயகரைக்குள்ளே அவையார் பாடுறாங்க ஒன்பது வாசல் தாழிடவும் ஐம்புல கதவும் அடைப்பதும் காட்டி என்ற பெரிய நுட்பத்தை அவ்யார் சொல்லியிருக்கிறாங்க திருமூலர் அதை சொல்கிறார் இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் ஏன் இவ்வளோ நான் சொல்கிறேன் இறைவன் அங்கே பார்த்தேன்னா மாணிக்க வாசுகிற சொல்கிறார் இறைவன் தான் உடம்புக்குள்ளே தான் பார்த்துதான் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றின் யாது நீ பெற்றது என்பால் என் சிந்தையை இடமாக கொண்ட என் பெருமான் உடல் இடம் கொண் இடம் கொண்டா யான் அதற்கு இளநோர் கைமாறு இறைமுட்டை என்ன கேட்குறார் மாணிக்கவாசு என் சிந்தையில் வந்து இருந்தது மட்டும் இல்லை என் உடம்பையே இடமாக வந்து என் உடம்புக்குள்ளே நீ விட்டாய் நான் அதுக்கு என்ன கைமாறு சொல்ல போகிறேன் அவர் உடம்பை இடமாக வந்ததுனால சிந்தை புற நிறைஞ்சார் சிந்தை சிந்தைபுற இறைவன் நிறைஞ்சதுனால அந்த மூன்றில்லாத ஆனந்தத்தை பெற்றார் அதுக்கு என்ன பண்ணார் தன்னையே சரணாகதி டோட்டல் சரண்டராக இறைவன்றை கொடுத்துட்டார் இந்த முழு சரணாகதி என்றைக்கு ஆகிறீர்களோ தான் இறைவன் உங்களுக்குள்ள வருவார் இறைவன் உங்களுக்குள்ள வந்தால் தான் அந்த ஆனந்தத்தை நீங்கள் பெற முடியும் சரி அந்த இறைவன் எப்படி சார் உடம்புக்குள்ள இருக்கார் திருவாசத்தில் நான் சொன்னது கோயில் திருப்பதிகம் ரெண்டு பதிகம் இருக்கு கோயில் திருப்பதியும் கோயில் மூத்த திருப்பதிகம் கோயில்னாலே சைபருக்கு சிதம்பரம் வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கம் அருமையான பதிகம் ரெண்டுமே திருவாசகத்தில் அந்த இறைவனை எப்படி நீங்கள் அடையலாம் இப்போ திருவாசத்தில் மாளிகவாசம் அடைஞ்சிட்டு தான் சொல்கிறார் திருமூலர் எங்கே இருக்கார்னு இந்த பாட்டை சொன்னார் அது நுட்பம் நாவுக்கரசை தான் சொல்கிறார் எப்படி அவர் இருக்கார் இறைவன் உடம்புல தான் இருக்கார் விரைகில் தீயினன் பாலுள் படுநெய் போல் மறைய நின்றுலான் மாமணி ஜோதியான் அவன் எப்படி கண்டுபிடிக்கலாம் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகை வாங்கி கடையை முன்னிருக்குமே பிரச்சனை என்னான்னா உறவு நம்ம மட்டும் இல்லை உணர்வு கயிறு நம்ம உணர்வு வேறு எங்கே எங்கேயும் இருக்குது எப்படி முருகை வாங்கி கடையிறதுன்னு நமக்கு தெரியாது பார் கடலை கடையணுமே கடைஞ்சா அமுழு தான் வரும் எது பார் தெரியலையே கடையிறதுக்கு எது மொத்து தெரியலையே கயிறு தெரியலையே இது சொல்லிக் கொடுக்கணும் ஒரு குருபுரான் நினைவு என்னும் கயிற்றுனால் தான் கிடைய முடியும் நீங்கள் உடனே தாம்பு கயிறுலாம் தெரிய போகாதீங்க உங்கள் தேகம் உங்கள் உடம்பு உங்கள் மனம் உங்கள் நினைவு கயிற்றினால் கடையே கடையே உள்ளிருக்கிற ஜோதி வெண்ணையாக திரண்ட வந்துடும் அமிழத்தை நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஆறா அமிழ்தன்னு பேர் இறைவன் ஆறா அமுதன் பேரே ஆராமுதன் எல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா எனவே இந்த நுட்பத்தை எல்லாம் இந்த பாட்டில் அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் அந்த இறைவன் எப்படி சார் இருப்பார் காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானே அனுபவிச்சர் சொல்கிறாரு எப்படி கண்டுபிடிக்கிறது திருமூலன் ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு அது மிகை பாட்டில் இருக்குது மூவாயிரத்தி அறுபதுக்கு சரி பாட்டு நம்பருக்கு பின்னாடி இருக்கு தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்பு தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் வானுக்குள் ஈசனை தேடு மதியின் தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போலே ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே பாருங்கள் இறைவன் நம்ம உடம்பை வச்சு நம்ம அப்பா அம்மாவை கருவியை வச்சு நம்ம நினைவையே ஒரு தேகமாக்கி அது உள்ளே நுழைஞ்சி ரத்தத்தையும் சதையும் வச்சு உடம்பை உருவாக்கி ஒன்பது வாசல் வச்சு அது தானாக திறந்து முடிக்கிற மாதிரி வச்சு ஐம்புலம் வச்சு ஐந்து புலன்களுக்கும் கதவு வச்சு அதுக்கு ஒரு மெயின் சூட்சை வச்சு இவ்வளவும் வச்சுட்டு அவர் பாதுகாப்பாக உள்ளே உட்காந்துக்கிட்டார் எப்படி போட்ட கெட்டுக்கார பாருங்கள் இறைவன் சரியான இறைவன் அதனால் அது ரொம்ப அழகாக சிவாக்கியர் தான் சொன்னார் எண்ணிலே இருந்த ஒன்று யான் அறிந்தது இல்லையே சிவாக்கியர் எண்ணிலே இருந்த ஒன்று யான் அறிந்தது இல்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் எண்ணிலே இருந்த ஒன்று யாவர்கான வல்லறம் எண்ணிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே இப்போ அவர்கிட்ட தான் அந்த பொருள் இருந்தது இது வரைக்கும் அவருக்கு தெரியல தான் தெரிஞ்சுது அவருக்கு ஒரு குருபுரான் காட்டி கொடுத்தார் இங்கே தான் அந்த பொருள் இருக்குது உடம்புக்குள்ள தான் இருக்குது என்னிலே இருந்த ஒன்றை யான் இருந்து இருந்து கண்டு கொண்ட பின் எண்ணிலே யான் இருந்து கொண்டேனே இதெல்லாம் திருமூலர் நிறைய சொல்லியிருக்கார் பின்னாடி பார்க்க போற உடம்பை மண்ணம் இழுக்கொண்டிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கொண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே இன்னொரு பாட்டு இதெல்லாம் விளக்கம் வேண்டாம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இவ்வளோ நுட்பமாக விரிவாக சொல்லியிருக்கிறார் திருமூலர் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எனக்கு பிடிச்சது பட்டியத்தார் பூரண இருக்கும் பட்டியன்தார் திருப்படல் எடுத்திங்கன்னா பின்பகுதியில் பூரண உள்ளும் புறம்பு மாய் உள்ளும் புறம்பு மாய் உடலுக்குள் நீ இருந்தது அறியாமல் பட்டியல்தார் இறைவன் எப்படி இருக்காரான் உள்ளும் புறம்பு மாய் இந்த உடலுக்குள் நீ இருந்தது எல்லளவும் நான் அறியாதிருந்தேன் பூரணமே இறைவன் எல்லார் தேகத்திலும் இருக்கிறார் நம்ம எதையோ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் உலகம் பூரா சுற்றுறோம் உலகம் சுற்றிய வாலிபர்ந்து பெயர் எடுக்கிறோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றோம் எல்லாம் இருபத்தி நாலு மணம் யூடியூப்பை பார்த்து கூகுளில் பார்த்து எல்லாம் வாட்ஸ்அப்லேருந்து இருந்து உலகத்தை தெ உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம் உங்கள் தேகத்துக்குள்ள இருக்கிற உயிரை தெரிந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் யாரும் தெரிந்து கொண்டீர்களா என்று திருமுழல் கேட்கிறார் என் மாதிரி யாரும் கோபப்படாதீங்க கேட்பது திருமுழல் பதில் சொல்ல வேண்டியது அவரவர் பொறுப்பு அனைவருக்கும் வணக்கம்